இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு 270 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 191 ரன் எடுத்த நிலையில் இங்கிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸில் ஸ்கோரை விடவும் 171 ரன் முன்னிலை பெற்றுள்ளது. ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி 127 ரன் குவித்தார். கே எல் ராகுல் 46 ரன்னுடனும் புஜாரா 66 ரன்னுடனும் ஆட்டம் இழந்தனர். கேப்டன் விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா இருவரும் களத்தில் உள்ளனர். நான்காவது நாள் ஆட்டம் இன்று தொடர்ந்து நடைபெறும். ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் மூன்றாவது போட்டியில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்று தொடரில் சமநிலையில் உள்ளன.